கருணாஸ் நடித்த ஆதார் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் பாரதிராஜா, அருண்பாண்டியன், தேவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பேசிய நடிகர் அருண்பாண்டியன், தமிழ் சினிமா தரம் கெட்டு போனதற்கு அஜித் விஜயே முக்கிய பங்காற்றினர் என்று தெரிவித்துள்ளார். நிறைய மேடையை நான் பார்த்துருக்கேன், நிறைய மேடையில் பேசியிருக்கேன், பட் இவரு கூட உட்கார்ந்துருக்க வாய்ப்பே கிடைக்காமல் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. தம்பி அமீர், தேவா சார், என் படங்களுக்கு அந்த காலத்தில் பாட்டெல்லாம் போட்டிருக்காரு. ஆமாம், 18-20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட 18 வருஷம் கழித்து தான் ஒரு படம் நடித்தேன், அன்புக்கினியால். அந்த படம் ஓடிடியில் மிகவும் ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கு, எனக்கு மட்டுமில்லை என் பொண்ணுக்கும். அதுக்கு பிறகு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் வந்துச்சு. அதில் மிக பிடிச்ச கதைகள் ரெண்டு தான், அதில் ஆதார் ஒன்று. இந்த ஆதார் படம் கதை கேட்கும்போது டைரக்டர் எனக்கு தெரியாது, சொன்னார் எனக்கு வேறு யார் கூட நடிக்கிறான்னு கேட்டேன். கருணாஸ் நடிக்கிறான்னொன்னு கருணாக்கு ஒரு ஃபோன் அடித்து கேட்டேன். நான், இந்த தம்பி ஏதோ கதையை சொல்கிறானே, சொன்ன மாதிரி எடுத்துருவானா? அந்த ஒரே கேள்வி தான் கேட்டேன். எடுத்துருவான்னா நான் பண்ணுறதுக்கு தயார். நான் மீதி படங்கள் என்ன சம்பளம் வாங்கினேன் அதெல்லாம் விட்டுருங்க, நான் இது 50% டிஸ்கவுண்ட் நான் பண்ணுறேன். ஆனால் தம்பி, நீ அதே மாதிரி எடுத்துருவியான்னு மாற்றி கேட்டேன். கண்டிப்பாக நான் பண்ணிடுவானே. படத்தை பற்றி நான் அதிகமாக பேச வரும்ல, ஏன்னா அது நீங்கள் தான் பேசணும், நீங்கள் தான் அதை பார்த்து ஒரு முடிவு சொல்லணும். இப்போ நான் பேசுகிறதுக்கு முன்னால் டைரக்டர் சரவணன் ஒருத்தர் பேசினார். அவர் தமிழ் இண்டஸ்ட்ரியோட பொற்காலம் அப்படின்னு ஒரு தவறான செய்தி சொன்னார். தமிழ் இண்டஸ்ட்ரியோட பொற்காலமெல்லாம் டைரக்டர் பாரதிராஜா சார் இருக்கும்போது, நாங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது. இப்போல்லாம் அப்படி இல்லை, அது நான் ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடியும். இன்றைக்கி தமிழ் படத்து எவ்வளோ ஒரு பேட் பொசிஷனில் இருக்குன்னா, மீதி எல்லா லாங்குவேஜ் படமும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கொடிக்கட்டு பறந்துட்டு இருக்குது. சமீபத்தில் வந்த படமும் சொல்கிறேன், விஜய் படமோ இல்லை அஜித் படமோ, சினிமாவுக்கு செலவு பண்ணுறதில்ல, தனக்கு செலவு பண்ணுறாங்க. 90% அவங்க வாங்கினா எப்படி படம் எடுக்க முடியும்? கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதை நான் இந்த மேடையை ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துட்டு வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா நாங்கள் படம் எடுக்கும்போது 10% தான் சம்பளங்க, 90% படத்துக்கு போகும். அப்படி இருந்தால்தான் நம்ம வேறு மொழிகள் படங்களோட கம்பீட் பண்ண முடியும். அன்னைக்கு நம்ம கதையில் ஜெயிச்சுட்டு இருந்தோம், ஒரு மேக்கிங்கில் ஜெயிச்சுட்டு இருந்தோம், இப்போ எல்லா இடத்துலையும் பின்தங்கிட்டு இருக்கோம். இந்த படம் ஆதார் கண்டிப்பாக, நான் சொன்ன மாதிரி சம்பளம் கருணாஸ் வாங்கவே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். நான் அது 50% அவங்க அது கூட வாங்கலை. அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டும் இதில் ஒத்துழைப்பு கொடுத்தது. டைரக்டருக்கு நாங்கள் பக்க பலமாக இருந்தோம். முக்கியமாக நான் பாராட்டணும்னா அந்த ப்ரொடியூசரை. நாங்கள் யாருமே ப்ரொடியூசரை பார்த்ததே கிடையாது, ஏன்னா அந்த ப்ரொடியூசர் வந்ததே கிடையாது. இன்றைக்கி தான் நான் அந்த ப்ரொடியூசரை பார்த்தேன். உண்மையிலே சினிமா ரொம்ப மோசமான இண்டஸ்ட்ரி. இந்த மோசமான இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறது, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். உண்மையிலே அதுக்கு நாங்கள் எல்லோரும் பாடுபட்டிருக்கோம், உண்மையாக உழைச்சிருக்கோம். இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு கண்டென்ட்னு சொல்லி தைரியமாக நாங்கள் யார்கிட்ட வேணால் காட்டுவோம். அதுக்கு நான் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பேன். நன்றி, வணக்கம். அக்காட் வாய்ஸ், இது
மக்களின் வாய்ஸ்.